ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நேஷா கேலரி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோஸ் போடுறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வீடியோ வந்து டெய்லி டெய்லி ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் பார்த்தோம்னா லாங் வீடியோஸ் இருக்கும், மதியானம் பார்த்தோம்னா ஷார்ட் வீடியோ இருக்கும், நைட்டு பார்த்தோம்னா ஒரு லாங் வீடியோ இருக்கும். இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யார் கண்டுபட்டுச்சுன்னே தெரியலை. இப்போ மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆகிப்போயிடுச்சு. நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ரொம்ப லாங் வீடியோஸ்லாம் நம்ம போடலை அப்படின்னாலுமே டெய்லி டெய்லி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஹவுகாங் அவென்யூ ஒனில் வந்து ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு மேலே இருக்கும். இந்த ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாங்க. நிறைய செடி பூக்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க போல், ஓப்பன்லேயே தான் இருந்துச்சு. ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு இந்த கடை. வந்து மார்க்கெட்டில் கீழேயே இருந்துச்சு. நிறைய இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட்டு, அப்புறம் ஃப்ளவரு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இருக்குல்ல அந்த ஃப்ளவர் கூட கொஞ்சோண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஒரிஜினல் ஃப்ளவர்லாம் இவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. சிலதெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. ஆனால் இதை பராமரிக்கிறதும், இதை வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரித்து அது காஞ்சி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ரொம்ப இது பண்ணி தான் இந்த செடியெல்லாம் வந்து இது பண்ணி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு கடை இருந்துச்சு, பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, இங்கிட்ட ஒரு கடை. ரெண்டு கடையுமே ஓப்பன்லேயே தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஏதாவது இழுத்து விட்டுட்டு, ஒரு 12 மணிக்கு மேலே தான் அந்த ஸ்க்ரீன் மாதிரி இழுத்து விட்டுட்டு போவாங்க போல். ஏன்னா அந்த பூ எல்லாமே அப்படி அப்படியே தான் வச்சுருந்தாங்க. உள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸே அங்கே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா காலையில் நான் போய் பார்க்கும்போதுமே காலையிலையும் அந்த செடி எந்தெந்த இடத்துல எந்தெந்த செடி இருந்துச்சோ அந்தந்த இடத்துல அந்தந்த செடி அப்படியே இருந்துச்சு. லோட்டஸ்லாம் கூட இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரெண்டு கலரில் இருந்துச்சு, ஒயிட் கலர், பிங்க் கலரில் இருந்துச்சு. அதை வந்து இந்த மடக்கி மடக்கி வைப்பாங்க, சாமிக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அழகாக மடக்கி மடக்கி வச்சுருந்தாங்க. ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இந்த பூவெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அவ்வளோ வாசனையாகவும் இருந்துச்சு. இது ஒரிஜினலாக இல்லை பிளாஸ்டிக்காக அப்படிங்கிறதே தெரியலை, அந்தளவுக்கு இருந்துச்சு. அந்த பொக்கேலையே கீழே 2-3 பூ காஞ்சிருந்துச்சு. அதை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன், ஓ இது வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் தான், ஆர்டிஃபிஷியல் கிடையாது அப்படின்னு. இந்த ஃப்ளவருமே வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் தான். எல்லா பூவுமே காஞ்சி போயிடுச்சு. உள்ளே வந்து ஒரு மண்ணில் வந்து அந்த தொட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க அந்த செடியோட. அது அப்புறம் வந்து உதிரியாக கூட வந்து பூ வச்சுருப்பாங்க. நம்ம சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்னா உதிரியில் கூட வந்து அந்த பூவெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த தாமரப்பூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து இந்த மூங்கில் வந்து திஸ்டிக்கு வந்து வீட்டில் நம்ம எல்லாம் போடல, ஒரு கண்ணாடி இதில் பளிங்கியெல்லாம் போட்டு அதுக்குள்ள போடல. அதுலேயே வந்து ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்காக உள்ளதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு இப்போ சிங்கப்பூர் வந்துட்டு சன்ஃப்ளவர் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த பூச்செடி எங்கே திரும்பினாலும் ஒரிஜினலாகவும் இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருக்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. அதில் வந்து சன்ஃப்ளவர் வந்து பூத்துருந்துச்சு. டெய்லி அதை பார்த்து பார்த்து வந்து அந்த சன்ஃப்ளவர் பூச்செடி வந்து எப்போ நம்ம வீட்டில் நம்ம வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு க்ரெஸ்ஸை வந்து உருவாக்கிருச்சு. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே வந்து ஒரு சன்ஃப்ளவர் செடி வாங்கி வச்சிடணும். யாருக்கெல்லாம் சன்ஃப்ளவர் பிடிக்குமோ கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய வந்து மணி பிளான்ட்லாம் இருந்துச்சு. நான் மணி பிளான்ட்லாம் காசுக்கு வாங்க மாட்டேன். எங்கேயாவது போனோன்னா அவங்க வீட்டில் கேட்டனாலே அவங்க ஒரு இதுக்கு கொடுத்தாங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டனாலே வேர் வந்து சூப்பராக வந்துடும். இந்த இங்கிட்டலாம் வந்து செடி தான் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்த ரோஸ் செடி பார்த்தோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ பூ பூத்துருந்துச்சு. அது மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் பிங்க்கில் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு போல், ஆனால் பூ வந்து உதிரவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறையா வந்து குட்டி குட்டி செடியெல்லாம் அந்த சைட் இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.